Hi friends, welcome. Welcome to our channel, Centamex Success Strategy. TNEA Counselling 2024 attend பண்ற students நீங்களா இருந்தா உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலா இருக்கலாம். நம்மளோட சேனல்ல உங்கள் தேவையான இன்ஃபர்மேஷனை ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான அப்டேட் என்ன அப்படினா எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதாவது TNEA அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்துருச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட டேட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு July 10th வந்து ரேங்க் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் ஆகணும். இந்த சூழ்நிலையில் நேற்று இன்றைக்கெலாம் நம்மளோட லாகின்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு வருது. பட் ஸ்டில் கீழே வந்து TFC ரிமார்க்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ரிஜெக்டட் அப்படின்னு வருது. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சர்டிஃபிகேட் ரெண்டு தடவை அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு தடவைலாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணாமல் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. இது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த டூப்ளிகேட் நம்பர் ரிஜெக்ட் ஆகி ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிதான் நமக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் டு ஒரு பேட் லக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு தடவை அப்ளை பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து போய் வெரிஃபை பண்ணணும். நம்மளோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நமக்கு இந்த மாதிரி எதுவும் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு அப்படின்னு உடனடியாக எல்லாருமே செக் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே TNEA அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், செக் பண்ண சொல்லுங்கள். செக் பண்ணமோ நமக்கு எதுவுமே இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வெரிஃபைட் கம்ப்ளீட்டட் அப்படின்லாம் வந்துச்சுன்னா நமக்கு கவலைப்பட வேண்டியதில்ல, விட்டுடலாம். அப்படி இல்லாமல் இது மாதிரி இப்போ நம்ம காமிச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, நீங்கள் கரெக்டாக தான் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனடியாக போய் நீங்கள் நாளைக்கு TFC சென்டரில் போய் உங்களோட குவெரி என்னங்கிற சொல்லி கரெக்ட் பண்ணிங்க. பிகாஸ் நமக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு ரேங்க் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரிமார்க்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வரும். ரேங்க் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும், வாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் போயிடும். ஸோ இது வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். உடனடியாக அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா TFC போய் மீட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ தேவைப்படும் நினைக்கிறவங்க எல்லாரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.